இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். கருணாநிதி 100, சாரி கலைஞர் 100ன்னு சொல்லும் போல, கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சிங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க வாங்க அப்படின்னு திரைப்பிரபலங்களில் பலரையும் குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க போல. விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் அங்கே பங்கு பெறவில்லை. ஆஸ் யூஷுவல் ரஜினி கமல் போன்றவர்கள் அங்கே பங்கு எடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன காமெடினா, அங்கே வந்த நபர்களை விட, அதாவது ஃபுல்லாக செலிப்ரிட்டிஸ் மட்டும் தான் இருக்காங்க, பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கூட கிடையாது, ஃபுல்லாக காலிச்சார். ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே வீடியோ எடுத்து காட்டுறாங்க பாருங்க, முழுக்க முழுக்க காலிச்சார். உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் கவிதையெல்லாம் பாடுவார், நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட கவிதை பாடினா கூட அங்கே கேட்க ஒரு பய கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு அளவில் தான் கருணாநிதி அவர்கள், எப்பேற்பட்ட கருணாநிதி அவர்கள், ஒரு சிறு சந்திலேருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும், பேருந்து நிலையத்திலேருந்து சிறிய பூங்கா வரைக்கும் அனைத்திற்குமே கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டப்படுதில்ல. இப்போ அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்கள் மேலே மக்கள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். வெக்கமா இருக்குது எங்களுக்கு, அவமானமா இருக்குது நம்மளுக்கு, வெக்கமா இருக்குது எங்களுக்கு, அவமானமா இருக்குது நம்மளுக்கு. உடனே உடன்பிறப்புகள் எல்லாம் அதெல்லாம் விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ ப்ரோ, விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்த போட்டோ. சங்கிகள் விஷமத்தை பரப்பாதீங்க, இது போல பொய் தகவல்களை பரப்பாதீங்கன்னு அப்படி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, ராசா அங்க பாருங்க ரஜினி பேசிட்டு இருக்காரு, ரஜினி பேசும்போதே ஒரு பைய கேட்கல. சாதாரணமாக தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று அறியப்படக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அலைக்கடலான மக்கள் கூட்டம் இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஒரு பைய அதை கேட்கலன்னா அதெல்லாம் திமுக மேல இருக்கக்கூடிய காண்டு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். சொன்னாங்க சூரிய பக்கத்தில் உட்காருங்க, குடுவர் போயிடுவோம் சொன்னாங்க. அந்த நடிகர் ரஜினிகாந்த். அதனாலதான் இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு 1967 இப்போ வரைக்குமே திமுகவினுடைய பொதுக்கூட்டங்களுக்கு இவங்க காசு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, குவாட்டர் பாட்டில் கொடுத்து, வாங்க வாங்க அப்படின்னு மக்களை லாரி லாரியாக கூட்டிகிட்டு போவாங்க பாரு. இல்லைனா இது போன்ற அவலங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அங்கே யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய முதல்வர் பேசிகிட்டே இருக்காருன்னா அதை கேட்க ஆள் இருக்கணும் இல்லையா, கேட்க யாருமே இல்லை, ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கு பார்ட்டி யாத்திரைங்கிற அளவுக்கு நம்மளுடைய கலைஞர் 100 நிகழ்ச்சி. என்னதான் கலைஞர் 100 அப்படின்னு பார்த்தா, 100வது ஆண்டாம் கருணாநிதி அவர்களுடைய 100வது ஆண்டு, அவர் பிறந்த 100 ஆண்டு கழிச்சு சாதிச்ச சாதனை என்ன தெரியுமா? எனக்கு என்ன சாதனை யோசிச்சு பார்த்தா மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கு. ஏன்னா துரோகத்துக்கு மேல துரோகமாக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகமாக செய்து தள்ளினார் கருணாநிதி. காவிரி விவகாரம் இன்று வரை பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது காரணம் கருணாநிதி அவர்கள். ஈழம் பிரச்சனை, இதுவரை இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காம இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் புள்ளியாசொலி போட்டது யாரு? அங்கே ஒரு ட்ராமா பண்ண ஞாபகம் இருக்கா, ஒரு 3 மணி நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு 3 மணி நேரம் காலில் ஒரு ஃபேனு, தலைமாட்டில் ஒரு ஃபேனு வச்சு ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினாவில் படுத்துட்டு அப்படியே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திரா காந்தியோட. காலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, அதே சமயத்தில் இந்த உண்ணாவிரதம், ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடத்தினார் இல்லையா கருணாநிதி அவர்கள். அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலி சேர்லாம் பார்க்கும்போதே திமுக கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, திமுக அமைச்சரவை, செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டாரு, பொன்முடி உள்ளே போயிட்டார், அடுத்து ஒட்டுமொத்த அமைச்சரவை கூட்டமே ஜெயிலில் தான் நடக்கும் போல். அந்த அளவுக்கு போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் நடக்கும் போல. அதே மாதிரி தான் பாசமிகு தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ எப்போ இந்த அஜித்குமார் அவர்கள் தலை அஜித்து ஸ்டேஜில் பேசுவார், இது எங்களை போன்ற நடிகர்களை இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைப்பார் கருணாநிதி அவர்கள் இங்கே இருக்கும்போதே வைப்பார். அப்போது ரஜினிகாந்த் எந்திரிச்சுன்னு கை தட்டுவார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரிச்சுன்னு தலை அஜித் சொல்கிறது கரெக்டு அப்படின்ட்டு, ஏன் சினிமா ஸ்டார்ஸ்லாம் இவ்வளோ துன்புறுத்துறீங்கிற அளவுக்கு பேசியிருப்பார். ஆனாலும் அப்போது அந்த பாசமிகு தலைவனுக்கு பாராட்டு விழாக்கப்புறம் 10 வருஷம் கூப்பில் உட்காந்தாங்க திமுக,
மக்கள் தூக்கி அவர் குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க திமுகவை. இப்போ மீண்டும் கலைஞர் அவர்களுக்கு, கலைஞரை சொல்றேன்னா ஓகே, கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. மீண்டும் குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் வேறு வருது. ஸோ திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பெட்டர். சரி, இந்த நடிகர்கள் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த என்னாமா கூறாண்டா கொய்யா அப்படிங்கிற கணக்கா இந்த நடிகர்கள் அப்படி கூறியிருக்கானுங்க என்ன அப்படின்னு படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. சூர்யா, ஃபஸ்ட்டு சூர்யா அவருடைய குடும்பமே ஒரு திமுக சார்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதில் அவர் சொல்லியிருக்காரு, சாதியை ஒழிச்சது கருணாநிதி, சாதியை ஒழிச்சது கருணாநிதியான். யாரும் சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. அடுத்து, அசுரன் வந்தபோது முதல்வர் ஸ்டாலினை அழைத்து இயல்பாக பேசினார். இயல்பாக தான் பேசுவாங்க, அப்படின்னு எப்படி பேசுவாங்கன்னு தெரியல, தனுஷ் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அடுத்து, கருணாநிதி எழுத்துக்களை படிக்கும்போது கண்ணில் நெருப்பு வந்தது, ரஜினி அவர்கள். அடுத்து, கருணாநிதி போல்தான் சிறு வயதில் நடு ஊச்சி எடுத்து தலையை சீவுவேன், தலை சீவுவேன் அப்படின்னு கமல் சொல்லியிருக்காரு. யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு அவர் இது நல்லா செஞ்சுருக்காரு, தமிழ்நாட்டை இது போன்ற முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போயிருக்காரு, இந்தந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, தமிழ் இனத்திற்கு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்னு பார்த்தா எல்லாரும் வகுன் எடுத்து வாருவேன். அவர் பேச்சு கேட்கும்போது கண்ணில் நெருப்பு வரும், காதில் புகை வரும், காதில் புகை வரவங்க தான் பேசியிருக்காங்களே தவிர, உருப்படியாக கருணாநிதி அவர்களை பற்றி ஒன்றும் ஓஹோ ஆகால் புகழ வேண்டியது. இந்த வஞ்ச புகழ்ச்சி படிக்கலாம் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த நடிகர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம், ஆஹா நம்மளை போய் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களேங்கிற கோபத்தை இப்படி காமெடி பண்ணி தீர்த்துட்டுருக்காங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஸோ இதை எடுத்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, சாத்தான் 100 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிட்டு இருக்கு. எதற்காக அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா, கலைஞர் 100 அப்படிங்கிற ஹேஷ்டாகில் அவ்வளோ பெரிய கூட்டமே இல்லை, ஒட்டுமொத்த கூட்டமும் சாத்தான் 100 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் திமுக மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ திமுகவினுடைய இந்த போலி பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சுக்கு நூறாக உடைய ஆரம்பிச்சிருக்கு. குவாட்டரும் கோழி பிரியாணி இல்லை அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டத்துக்கு ஆளே வராது போல அப்படிங்கிற மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. ட்ரோல் பண்ணி தீக்குறாங்க, சிரிக்கிறாங்கப்பா அவங்க அப்படின்ட்டு சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அது போல் மக்கள் சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு உதயநிதி அவர்கள் போய் இந்நேரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் அழுதுகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பய வரல அந்த கருணாநிதி 100 அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு, ஒரே அசிங்கமாக போச்சு குமார். இதற்கிடையில தான் வடிவேல் அவர்கள் மற்றும் பார்த்திபன் அவர்கள் இந்த இடத்துல, அதாவது கலைஞர் 100 விழாவில் பார்த்துட்டு, பொதுமக்கள் அப்படி கொதிச்சு போயிருக்காங்க, விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு போகாத நீங்கள் எதற்காக கலைஞர் 100 மட்டும் வரீங்க, இப்போ மட்டும் இதுக்கடா, இதுக்கு மட்டும் கத்துதா அந்த பள்ளி அப்படின்ட்டு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தானே, ஏன்னா வடிவேல் அவர்கள் எங்கேயுமே செல்லலை, இதற்கு மட்டும் வராரு அப்படின்னு சொன்னால் போண்டாமணி சாவுக்கு போல, அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு போல, எதற்குமே போகலை, திமுக நிகழ்ச்சிக்கு மட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது திமுக காரங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆல்ரெடி வடிவேல் அவர்கள் மேலே ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா அவ்வளோ கானல் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு வடிவேல் வந்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். மக்கள் மத்தியில் நம்ம மேலே மிகப்பெரிய கோபம் இருக்கு, அந்த கோபம் மென்மேலும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். வடிவேல் அவர்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு திமுக கிடையாது. அதனால தான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தாங்க பார்த்திபனும் வடிவேலும் மீண்டும் நடிக்க போகிறதாக ஒரு பேச்செல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திரைப்படம் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா, படத்தை படமாக பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா யாருக்குமே வடிவேல் அவர்கள் மேலே ஒரு காண்டு இருக்காது, ஏன்னா நல்ல நடிகர். ஸோ அதை தாண்டி வடிவேல் அவர்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத திமுக உணர மறுக்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக மேலே மக்கள் கோபமடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக யாராக இருந்தாலும் சரி நம்ம அதை வரவேற்கிறோம். ஸோ வடிவேல் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், திமுக அப்படிங்கிற ஒரு தீய சக்தியை ஒழிப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா நீங்களே எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நாங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஸோ ஆக மொத்தம் ஒரு காமெடி ஃபீஸ்ட்டுங்க. இந்த கலைஞர் 100 அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்து சிரி சிரின்னு சிரித்து திமுகவோட அந்த லட்சணம் சிரிப்பாக சிரித்து போயிருக்கு. இதுலேருந்து அவங்க மீண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. மீண்டு வந்தால் நல்லா இருந்தால், திரும்பி வந்தால் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு விடைபெறேன். ஸோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தே மாத்திரம். Thank you.